ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர்கள் இன்று காலை விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தனர். பின்னர் அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஈரோடு அருகே பண்ணாரியம்மன் கோவில் உண்டியல் காணிக்கையாக சுமார் 99 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இங்கு கடந்த மாதம் பெறப்பட்ட உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கோவில் செயல் அலுவலர் மேனகா முன்னிலையில் நடைபெற்றது. 98,44,875 ரூபாய் ரொக்கம், 448 கிராம் தங்கம், 625 கிராம் வெள்ளி காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் மின்னல் தாக்கி பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குளேநேரியைச் சேர்ந்த சிவசக்தி தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் தனது நண்பர்களை காண்பதற்காக பங்களா சுரண்டைக்கு சென்றபோது பலத்த மழை பெய்துள்ளது. இதனையடுத்து மழையில் நனையாமல் இருப்பதற்காக அருகில் உள்ள மரத்தடியில் சிவசக்தி ஒதுங்கி நின்றதாக கூறப்படுகிறது. அப்போது மின்னல் தாக்கியதில் சிவசக்தி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சுமார் 1 லட்சம் வாழை மரங்கள் சேதமடைந்தன. வேட்டைக்காரன்புதூர், சேத்துமடை உள்ளிட்ட இடங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் வாழை மரங்கள் பயிரிடப்பட்டிருந்தன. இங்கு நள்ளிரவில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சுமார் 1 லட்சம் வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் சுமார் 75 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குடும்ப தகராறில் மாமியாரை வெட்டி கொன்ற மருமகனை போலீசார் தேடி வருகின்றனர். சிங்கம்புணரியை அடுத்த கொடுக்கம்பட்டியைச் சேர்ந்த ஜெயபாலுவுக்கும் அவரது மனைவி நிவேதாவிற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் நிவேதா கலிக்கநாயக்கம்பட்டியில் உள்ள தனது தாய் சித்ராவுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மனைவியை தேடி சென்ற ஜெயபால் அரிவாளால் சித்ரா மற்றும் நிவேதாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சித்ரா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் நிவேதா பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் கொக்கிரகுளம் சிக்னல் பகுதியில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கோவை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொக்கிரகுளம் பகுதியில் வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் வாகன ஓட்டிகளின் வசதிக்காகவும் பசுமை பந்தல் கூரை அமைக்கப்பட்டது. தனியார் ஜவுளி நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்ட இந்த பசுமை பந்தலால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தாவரங்கள், பழங்களின் அறிவியல் பெயர்களை 71 வினாடிகளில் கூறி 7 வயது சிறுவன் சாதனை படைத்துள்ளார். நெய்காரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அஷ்ரப் அலியின் மகன் முகமது ஹிசாம் காய்கள், பழங்கள், மலர்களின் அறிவியல் பெயர்களை வரிசைப்படுத்தி 71 வினாடிகளில் கூறி சாதனை படைத்துள்ளார். மேலும் அகரவரிசையில் அறிவியல் பெயர்களை கூறியும் சாதனை நிகழ்த்தியுள்ளார். இவரது சாதனையை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாகனங்களில் விதிமீறி பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்களை அரசு அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். அண்ணா பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இணைந்து வாகனங்களை ஆய்வு செய்தனர். அப்போது அவ்வழியாக வந்த வாகனங்களில் விதிமுறைகளை மீறி பொருத்தப்பட்டிருந்த 75 டெசிபலுக்கு அதிகமாக ஒலி எழுப்பிய ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே டாஸ்மாக் மதுபான கடைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒசூர் அடுத்த கெலமங்கலம் துளசி நகரில் அடுத்தடுத்து 2 டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்கி வருகின்றன. இங்கு சென்று திரும்பிய சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் சரக்கு வாகனம் மோதி உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட மதுபான கடைகளால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதால் உடனடியாக அவற்றை அகற்ற வேண்டும் என கோரி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிதம்பரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் வழக்கம்போல் தனது வீட்டின் அருகே வாகனங்களை நிறுத்தி வைத்துவிட்டு உறங்கியுள்ளார்.
அப்போது மர்மநபர்கள் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்ததில் சரக்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனம் தீயில் எரிந்து சாம்பலானது. மேலும் இரண்டு சொகுசு கார்களின் முன்புறமும் தீயில் இருந்து சேதமடைந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சிதம்பரம் நகர போலீசார் மர்மநபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக மீஞ்சூர் முதல் வள்ளூர் வரை உள்ள சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. சுமார் 17 கோடி ரூபாயில் பொன்னேரி திருவற்றியூர் சாலை சீரமைக்கப்படும் என கூறப்பட்ட நிலையிலும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை மறியல் காரணமாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தெருநாய் கடித்ததால் 12 பேர் காயமடைந்தனர். சொக்கநாதப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான தெருநாய்கள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சொக்கநாதப்பட்டி கிராமத்தில் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்களை தெருநாய் ஒன்று துரத்தி சென்று கடித்துள்ளது. இதில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர், பெண்கள், குழந்தைகள் என 12 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சாலையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.